வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கரண்டபசியின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மார்ச் 23 அதாவது இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் தின மற்றும் தின இந்துலேருந்து பார்க்கலாம் சார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல்லாக பார்ப்பதன் மூலம் அதாவது வந்து நடப்பு நிகழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 8 ஈவெண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வரப்போகிற 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது வித் பேப்பர் கட்டிங்ஸோடு இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதால் பேப்பர் கட்டிங்ஸும் பின்னாடியே வருது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்போ முதல்ல வந்து நோட் போர்டு எழுதிடுங்களா, ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் இதை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேஸ்புக் பேஜில் போய் நான் போடுறேன். அண்ட் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பேப்பர் கட்டிங்ஸ் பின்னாடியே வருது. ஓகே, முதல் நிகழ்வு பார்க்கலாம். உலக வானிலை தினம் இன்றைக்கி வந்து மார்ச் 23 உலக வானிலை தினம். உலக வானிலை அமைப்பு சுவிட்சர்லாந்து 1950 மார்ச் 23 தொடங்கினாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி உலக வானிலை தினமாக வந்து மார்ச் 23 கொண்டாடுறாங்க. ஸோ உலக வானிலை தினம் மார்ச் 23. மார்ச் 20 வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிகள் தினம் இல்லையா. அடுத்து வந்து 21 பார்த்திங்கன்னா வன தினம். அடுத்து வந்து அதில் வந்து தண்ணி வருதுன்னு நம்ம வச்சோம். ஸோ உலக நீர் தினம் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து மார்ச் 23 உலக வானிலை தினம். 2வது நிகழ்வு, பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக்கும் JKLF அமைப்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்கு. சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னா பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக்கு அவருடைய அமைப்பு வந்து JKLF சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்கு. 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீன தலைநகர் பெய்ஜிங். நமக்கே தெரியும் சீன தலைநகர் பெய்ஜிங் மக்கள் தொகையில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 கோடிக்கு மேலே இருப்பாங்க. அது வந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியில் காவலாளி பணியில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன ரோபோ வந்து ஈடுபாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடய பேர் என்ன பார்த்தீங்கன்னா மெய்போ. அதோடய பேர் வந்து மெய்போ. 4th பாயிண்ட்டு, ஐரோப்பிய யூனியன். கிட்டத்தட்ட வந்து ஐரோப்பிய யூனியனில் 28 நாடுகள் இருக்குது. ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டன் பிரிவதற்கு காலக்கெடு ஆல்ரெடி மார்ச் 29 2019 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே இதை பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய நாடாளுமன்றத்தையும் கணக்கெடுப்பு நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து வெளியே வந்துடலாம் அனுப்பினாங்க. இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. மார்ச் 29 மே 22 மாற்றிட்டாங்க. அதுக்குள்ள இப்போ அடிக்கடி ஓட் எடுத்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி பாருங்கள். நான் சொல்ல நமக்கு இந்த பாயிண்ட் மட்டும் போதும். 5வது பாயிண்ட்டு, இந்திய கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன வான் கண்காணிப்பு ரேடார்களை ₹1,700 கோடியில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை பாதுகாப்பு துறையிடமிருந்து டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் என்ஜினியரிங் டிவிஷன் SCDன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன வான் கண்காணிப்பு ரேடார்களை வந்து ₹1,700 கோடி தயாரிக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பாதுகாப்பு துறையிடம் வந்து SCD டாடா பவர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் என்ஜினியரிங் டிவிஷன் வந்து கைப்பற்றிருக்காங்க. அடுத்து வந்து பாகிஸ்தானில் IPL ஒளிபரப்புவதற்கு தடை செய்யப்பட்டது. அதாவது இந்த வருஷம் IPL இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2008 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஞாபகம் எனக்கு இன்றைக்கி IPL ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது பாயிண்ட்டு, டி20 மாதிரி T10 வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த மேட்சில் 25 பந்தில் சதம் விளையாச்சிருக்காருன்னா வில் ஜேக்ஸ். சர்வே டீம் வேறு இது சர்வே டீம்மு. மேட்ச் எங்கே துபாயில் நினச்சி ஒரு லீக் மேட்ச். ஸோ சும்மா பேர் பண்ணால் பார்த்து வில் ஜேக்ஸ் 25 பந்தில் ஹண்டர் அடிச்சிருக்காரு. அது மட்டும் போதும். அடுத்து 8வது பாயிண்ட்டு, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் ADMK MLA AK போஸ் அது வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சுன்னு 2016 நவம்பர் மாதம் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அவர் வேட்புமனு தாக்கல் செய்து செல்லாது எனவும் அவர் வெற்றி செல்லாது எனவும் நம்ம சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. வந்து ஆகஸ்ட் 2018 இறந்துட்டார். என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் பெட்டில் இருந்தாங்க இல்லையா. அவங்க கையெழுத்து போடாமல் அங்கே கை நாட்டு வச்சுருந்ததா சொல்லியும் ஸோ அதை ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்தும் தேர்தல் ஆணையம் ஏற்றது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அது ஒரு பெரிய இஷ்யூ. நான் பேப்பர் கட்டிங்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து 9வது பாயிண்ட்டு, போட்டியின்றி தேர்வு. இதுவரை இப்போ மக்களவை 17வது மக்களவை தேர்வு நடந்துருக்கு. இது வரைக்கும் 1952 இப்போ வரைக்கும் 17வது மக்களவை. இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் 3 பேர் வந்து யாருமே வந்து ஆப்போசிட்டில் போட்டியிடாமல் யாருமே நிற்கல ஆப்போசிட்டில். ஸோ போட்டியின்றி இது வரைக்கும் 3 பேர் தேர்ந்திருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் DA ராமலிங்க செட்டியார் 1952 கோயம்புத்தூர் தொகுதியிலும் 1962 DT கிருஷ்ணமாச்சாரியும்
1957 திருச்செந்தூர் தொகுதியில் கணபதி நாடார். இவங்க மூணு பேருமே வந்து இதுவரைக்கும் நடந்த மக்களவை தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டான். 1957 ராமலிங்க செட்டியார் வந்து தேர்ந்ததை பார்த்து நேருவே வந்து வியந்துட்டாராம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறத பார்த்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் பார்க்கலாம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. அதுன்னு சொன்னதான் இது வந்து சீனாவில் காவலாளி பணியில் ரோபோ பேர் வந்து மெய்போ. ஸோ அதுக்கான பேப்பர் கட்டிங்ஸ் தான் இது, கொஞ்சம் பாருங்கள். சூறாவளி பற்றி சொல்கிறேன், மொசாம்பிக்கில் சூறாவளி 1000 பேருக்கு மேலே இறந்துட்டதாகவும் மொசாம்பிக் ஜிம்பாவே ரெண்டு நாடும் வந்து இப்போ இந்த சூறாவளியில் பாதிச்சுது விட்டாயி நினைக்கிறேன். ஐரோப்பிய யூனியன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரெக்ஸிட் விவகாரம், ஸோ அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. கடற்படைக்கு 1200 கோடியில் 3D ரேடார்கள் டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங் SED. ஸோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதற்கான ஹின்ஸ் தான் இருக்குது, என்னன்றவங்க பாருங்கள். இந்த பேப்பர் கட்டிங்ஸை நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஐசிசியில் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பது அவங்க நேமோ எதுவுமே இருக்காது, ஸோ ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் சீருடையில் அவங்க வந்து நம்பரும் நேமும் பதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க, சரத்பவார் மாயாவதி. மாயாவதின்றவங்க பிரதமராக ஆசைப்பட்டவங்க போன டைம்லேருந்து இப்போ வரைக்கும்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ மாயாவதி வந்து போட்டியில்ன்னு சொல்லுவாங்க, சரத்பவாரும் போட்டியில்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், கட்சி பேர் என்ன வச்சுக்கோங்க, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி, இவங்க ரெண்டு பேரும் போட்டியில்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த பேப்பர் கட்டி பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு அதுக்கே நம்ம தெரியும் VVPAT. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அந்த ஒரு பேப்பர் மாதிரி வரும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கு ஓட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சின்னத்தோட இவங்களை தான் ஓட்டு போட்டுன்னு ஒரு பெட்டிங்ஸ் ஒன்று வந்து விழும். அது வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணினா 7 செகண்டுக்குள்ளே வந்துடும். இது வந்து இப்போ இந்தியா முழுவதும் மக்களவை தேர்தல் நடக்குது, இதுக்கு ஃபுல்லாக பண்ணலாமா, VVPAT மிஷின் வைக்கலாமா, இல்லை 50% வைக்கலாமா, இல்லை ஒரு 30% வைக்கலாமா. ஸோ கிட்டத்தட்ட 87 லட்சம் மிஷின் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வைக்கிறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் அதுக்கு ஒரு டீம் அமைச்சிருக்காங்க, அதுதான் இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் திருப்பரங்குன்றம் சொன்னேன் இல்லையா, ஸோ ஏகே போஸ் அவருடைய ரிசல்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங், ஸோ இன்றைக்கி தான் இறந்துருக்கார் இல்லைங்களா, 1928 இறந்தது. அவரை பற்றி சொல்லாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ஏதாவது பாயிண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டேன், ஸோ நமக்கு தேவையான மாதிரி அந்தளவுக்கு எதுவும் ஹின்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நோட்டாவை விரும்பாத குமரி வாக்காளர்களாம், சும்மா நான் போச்சுக்கோங்க, நோட்டாவில் 4,050 பேர் மட்டும் வாக்களித்ததாக சொல்லியிருக்காங்க. நீலகிரியில் மட்டும் 41,000 பேர் நோட்டாவுக்கு போட்டுக்கான்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுக்கு போடாமல் வேறு சுயேட்சையை கூட போடலாம். இந்தியாவிலே முதன்முறை நோட்டாவுக்கு வாக்களிக்கும் முறை எங்கே பயன்படுத்தாங்க, 2013 டெல்லி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான், மிசோரம் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கொண்டு வந்தாங்க, அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது, டிஏ ராமலிங்க செட்டியார், கணபதி நாடா, மூணு பேரும் வந்து மக்களவை தேர்தலில் ஃபஸ்ட்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தனியாக காம்படிஷன் யாருமே. ஸோ இதை பாருங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவே இதை போட்டுவிட்றேன். சங்க இலக்கியம் செல்ஃபோன் செயலி அறிமுகம், பல்கலைக்கழக மானிய குழு உதவியின் ஹெல்ப்போட பழங்கால தமிழ் நூல்களை படிப்பதற்கு சங்க இலக்கியம் என்ற செல்ஃபோன் செயலி அறிமுகம். ஓகே சார், இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஈவெண்ட் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துருக்கணும் என்ன போட்டாலும், டெஸ்ட் கண்டினியூ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்லோட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதெல்லாம் பண்ண முடியல, வேறு குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.